எனக்கு இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் வைக்கணும்னு தான் ஆசை. நாங்களும் போலீஸ் பந்தோபஸ்தோட தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். இங்க வந்து எலக்ட்ரிக் பஸ் இதுல இருந்தா குண்டு வந்து அடிச்சிருக்கும். I'm going to take this one. One day visit பண்றதுக்கு it cost 70 euro. சர்வன் இங்க வந்தோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். நான் வந்து ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியாவுக்கு வந்துட்டேன். ஒன் டே ட்ரிப், அதாவது எப்படி சொல்கிறது, நான் மார்னிங் கிளம்புனேன், ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி மின்சன் வந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் ட்ராவல் தான் எனக்கு வந்து இங்கே ஆஸ்திரியா வந்துடுவேன். ஆஸ்திரியாவும் ஜெர்மனிக்கும் பார்டர் தான் இந்த இடம். அந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சல்ஸ்பூர். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்தோட பானோஃப், இந்த ரயில்வே ஸ்டேஷன், மெயின் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே சுற்றி வந்து பஸ் ஸ்டாப் வெளியிலேயே நாங்கள் வந்து இப்போ ஏதாவது லஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கேருந்து எப்படி எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து நாங்கள் அங்கே ஜெர்மனியில் இருக்கப்போ எங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஜெர்மனியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 9 யூரோ டிக்கெட் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஐ டோன்ட் அபவுட் இன் ஆஸ்ட்ரியா, இங்கே வந்து எப்படின்னு விசாரிச்சு தான் போகணும். ஆர் எல்ஸ் பை வாக், இந்த மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா வில் கோ பை ஃபுட். போய் பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு போகுது. ஜெர்மனியில் வந்து ட்ராம் இருக்கும், இங்கே வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு. தே கேன் அவாய்ட், இங்கே வந்து ட்ராக்கு போடுறதெல்லாம் தேவையில்லை. வி ஆர் கோயிங் பை வாக். நாங்கள் வந்து 9 யூரோ டிக்கெட்டில் அந்த இதிலே வந்தோங்க. பட் இங்கே வந்து உள்ள வேலை தான் தெரில. ஜஸ்ட் இங்கே 20 மினிட்ஸ் தான் வாக் சொன்னிச்சு கூகுள் மேப்பு. அங்கே பாருங்க இருக்குது, அதான் ஸ்லோஸ். இந்த சிக்னல் கிராஸ் பண்ணி அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் எலக்ட்ரிக் பஸ் இஸ் கோயிங். நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம். அந்த ஸ்லோஸ் பக்கத்தில் போயிட்டுருக்கோம், அந்த கேசலுக்கு பக்கத்தில். ஸ்லோஸ்ன்னு சொன்னால் அது வந்து ஜெர்மனில் தான் வந்து ஸ்லோஸ், இங்கிலீஷ் வந்து கேசல். இதோட வியூ வந்து செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு ரிவர் போயிட்டுருக்கு கீழே. நாங்கள் பிரிட்ஜ் மேலே நிற்கிறோம், பைக்கில் கட்டிட்டு போகிறோம். போலீஸ் பந்தோபஸ்தோட போயிட்டுருக்காங்க. நாங்களும் போலீஸ் பந்தோபஸ்தோட தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். இந்த பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்லாம் சூப்பராக இருக்குது. பில்டிங் நல்லா பெரிய பெரிய டால் பில்டிங், நடுவில் ஸ்ட்ரீட்டு, சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ அந்த மிஷன் இம்பாசிபிள் படம் அந்த மாதிரி மூவிஸில் வர சீன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பக்கம் ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்க, இதில் ஏதாவது பைக்கு கார்லாம் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த ஒரு சீன் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க வரதே ஒரு கொடுத்து வச்ச விஷயம் தான். அந்த விஷயத்தில் வந்து ஐ எம் வெரி லக்கி. அங்கே ஒரு டவர் கிளாக் இருக்குது, வெளியிலேருந்து பார்த்தோம், உள்ளேருந்து பார்க்குறப்ப வேறு மாதிரி இருக்குது. வி ஆர் ஆல்மோஸ்ட் நியர் டு த ஸ்லோஸ். உள்ளார சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து ஒரு ஜீசஸோட ஸ்டாச்சு இருக்குது. 2 கிலோமீட்டர் பையன் மாதிரி நாங்களும் ரொம்ப தூரமாக 2 கிலோமீட்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் தென் வந்து இந்த சல்ஸ்பூர்க்னு பேர் வந்ததுக்கு காரணம் வந்து அந்த 1000 அந்த ரேஞ்சில் வந்து பீரியட்லேயே வந்து இங்கே சால்ட்லாம் வந்து நிறையா மைனிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த இதாலேயே வந்து இங்கே ஒரு சல்ஸ்பூர்க் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு பேரே வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் சல்ஸ்பூர்க், அவங்களோட இந்த ஊரோட யூனிவர்சிட்டி. ஐ திங்க் இதுவே யூனிவர்சிட்டி பில்டிங் தான். அதுக்கப்புறம் உள்ளர போக போக அந்த கேசல் எல்லாமே வரும். பராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இத்தாலியா, அந்த இத்தாலியில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி போயிடுச்சு. சம்மட்டாலாம் இருக்குல்ல. ஃபைனலி வி ரீச் த ஸ்லோஸ். அந்த கேசலோட கீழே இருக்கோம் நாங்கள், கிரவுண்டில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஹியூமன் செஸ் விளாண்டுட்டு இருக்காங்க. இது வந்து நான் ஜீகனில் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். பட் அங்கே இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். திஸ் இஸ் இன் வுட் ஐ கெஸ். நாங்கள் வந்து இப்போ மேலே போகிறதுக்கு பார்க்குறோம், எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பக்கம் ஒரு இது டவர் காமிச்சேன்ல, அந்த கான்சர்ட்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு இடம், அதுக்கும் அதோட பேக் சைடு தான் இந்த இடம். இந்த இது இங்கேயும் வந்து இன்றைக்கி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு தெரில, ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த மாதிரி ஃபுட் ட்ரக் வைக்கணும்னு தான் ஆசை. இங்கே இல்லை, நம்ம ஊர்லேயே எனக்கு ஃபுட் ட்ரக் வைக்கணும்னு ஆசை. பட் அது வந்து ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ டிக்கெட்டை காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் எக்ஸிட் ஆகி போயிட்டுருக்காங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் கோயிங் இன். பேசிக் டிக்கெட்னு சொல்லிட்டு 2 டிக்கெட், ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, அது வந்து பேசிக் டிக்கெட் நாங்கள் எடுத்தோம். 13.33 யூரோ. 13.3 யூரோ. நான் ஸ்டே சொல்லியே போகணும்னா இட் வில் டேக் மோர் டைம். லாக் பண்ணிட்டாங்க. வெளியேறிடுச்சு. சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே வர்த்திக்கலாம் போகுது. அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் கீழே இறங்குது. பாய். அது வந்து ஆளை கீழே கூட்டி போகிறதுக்கு இன்னும் போயிட்டுருக்கு. ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் தேர். வந்துட்டோம் கேசலோட மேல் பகுதி. இங்கே போனாக்கா எனக்கு தெரிஞ்சு அப்படியே சிட்டியோட ஃபுல் இது பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.
ஹோட்டலுக்கு அந்த பக்கம் தான் வியூ நிறையா இருக்குது. நிறைய மலைகள், காடுகள், கட்டிடங்கள். இன்னும் மேலே போயிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் வில் கெட் த ஃபுல் வியூ. அண்ட் ஃபைனலி த சால்ஸ்பர்க் இஸ் ஹியர். அங்கே இருக்கிற மவுண்டன்ஸ்லாம் ஆல்ப்ஸ். இது வந்து ஒரு 8 கண்ட்ரிஸ் அப்படியே கண்டினியூவாக இருக்கும் மிக்ஸ். அதாவது எப்படி சொல்கிறது, 8 கண்ட்ரிஸோட பார்டரில் இருக்கும் அந்த மவுண்டன்ஸ். அப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அப்புறம் இட்டாலி, அப்புறம் சுவிட்சர்லாந்து, ஸ்லோவேனியன், அந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 8 கண்ட்ரிஸை வந்து டச் ஆகிருக்கும் அந்த ஆல்ப்ஸ். ரியலி வந்து இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு லைஃப்பில் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். பட் ரொம்ப சன்னியாக இருக்குது. விண்டர் டைமில் வந்தீங்கன்னு வைங்களேன், இந்த இடம் செம்ம கூலாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஸ்டில் ஓகே, இந்த இடத்த வந்து சம்மரில் வந்து பார்க்குறப்போ க்ரீனரியாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது, அந்த பக்கம் போனால் கீழே வந்து சிட்டிஸ், அங்கே ஃபுட்பால் கிரவுண்டு, ஃபுட்பால் விளாண்டுட்டுருக்காங்க. நாங்கள் உள்ளர வந்துவிட்டோம். அங்கே பாருங்கள் டாப்பில், இப்போ அங்கே போகிறோம். அங்கே ஆஸ்திரியாவோட ஃப்ளாக் பறந்துட்டுருக்கு. அண்ட் தென் சிட்டியோட இன்னொரு வியூ. அந்த பக்கம் இருந்தது வந்து சிட்டியோட பேக் சைடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. அந்த பிரிட்ஜ் வழியாக கிராஸ் ஆகி அதுக்குள்ளே அந்த பில்டிங்ஸ்க்குள்ளே வந்தோம். கீழே வந்து ரெஸ்டாரண்ட், அங்கங்கே மக்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட், இலைப்பாறுதலுக்கு வந்து எல்லாமே வச்சுருக்காங்க, ஃபுட்டு, வாட்டர். மேலே போகலாமா? மேலே போயிட்டு இன்னொரு ஃபுல் வியூ பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு டியர் பார்க் போகலான்னு இருந்தேன். அந்த அனிமல் ஜூ வந்து மின்ஷன்லேயே பார்த்து வச்சுருந்தேன். பட் நேற்று வந்து நாங்கள் ஒரு கார்டன் இது வீடியோ பண்ணுறப்போ, ஓகே சரி இங்கே வந்து சல்ஸ்பூர்க் போகலாம், இன்னொரு கண்ட்ரியை பார்த்த மாதிரி இருக்கும், நல்ல பிளேஸும் ஓட டு விசிட் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஆனால் இப்படி போகணும்னு நினைக்கிறேண்ணா. இங்கே பாருங்கள் கெனல்லாம் இருக்குது. இந்த கெனல் வழியாக ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வார டைமில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இது எல்லாமே ஒரிஜினல், அப்படியே ஃபுல்லாக அயன்ஸ். ப்ளஸ் எல்லாம் பாருங்கள் இரும்பு டயர், டயர் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒழிஞ்சிக்கிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு அதை சுட்டிருப்பாங்க, எத்தனை பேரை சுட்டிருப்பாங்க. இன்றைக்கி இது ஒரு ஷோகேஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ ஹைட்டில் இருக்குது, இது வந்து 550 மீட்டருக்கு மேலே இருக்குது. நாங்கள் இருக்கிற இடம் வந்து இவ்வளோ தூரம் கிரவுண்டில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது, அண்ட் தென் அதை இப்படி டெவலப் பண்ணி, இப்படி டெவலப் பண்ணி, இப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து மியூசியமுக்குள்ளே போகிறோம். இங்கே ஒரு வீடியோ அப்படி ஆகிட்டுருக்கு. ரோமன் எம்பையர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 370 ஸ்டார்ட் ஆகி 1848 வரைக்கும் அது நடந்த ஸ்டோரி இதில் ஓடுது. இங்கே பாருங்கள் அப்படியே அந்த டோட்டல் ஸ்னோஸ்லேயுமே வந்து கேஸ்லேயுமே வந்து சின்னதாக ஒரு ப்ரோட்டோ டைப்பில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு போர்டு இருக்குது, ஜெர்மனில் எழுதியிருக்கு, இந்த பக்கம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு, இது வந்து ஃப்ரெஞ்சு, இந்த பக்கம் சைனீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். சைனீஸ் ஆர் ஜாப்பனீஸ். நான் அப்போ என் ஃப்ரெண்டு வேணால் கேட்குறேன், கேட்கணும். ஆ இங்கே கொஞ்சம் இருக்குது ஸ்டாச்சு. வா கிங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேட் ஹாய்ஸ், லங் ஃபோன், வெல்லன்போர்க், அப்புறம் வந்து ஏர்ன்ஸ்ட் ஹெட்சோ ஃபோன், பயர். அண்ட் நீங்கள் பாருங்கள் கேனான் இருக்கு. இதில் இருந்தால் குண்டு வந்து அடிச்சிருக்கோம். த சோல்ஜர் இன் அயன். இவர் வந்து ஒரு சோல்ஜர். இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. வுட்டில் பண்ணி இந்த இடத்துல வந்து அங்கங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அயன் மாதிரி இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் ஒன் மோர் மியூசியம் ஹியர். இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. திஸ் இஸ் தி மேப். இங்கே இருக்குது வியன், ஆஸ்திரியாவோட கேபிட்டல். இதில் நம்ம சால்ஸ்பூர்க் எங்கே இருக்குது? ஆ வியர் ஹியர். நாங்கள் வந்து எங்கேருந்து வந்தோம்னா இங்கேருந்து வந்தோம். இந்த மின்ஷன்லேருந்து சர்ன்னு இங்கே வந்தோம். இங்கே வந்து தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து ரியல் லைஃப். இவர் தான் வந்து இந்த ஃபெல்ட்ஸ்வாக் மைஸ்டர். இதெல்லாம் வந்து இந்த வார் டூல்ஸு, இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து இவர் தான் ஹெட் மாதிரின்னு சொல்லலாம். இது வந்து இங்கே ஒரு கன் இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, என்ன விட ஹைட்டாக இருக்கும் போல. அது ஹியர் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டாச்சுஸ், சின்ன சின்னதாக இருக்குது. யூனிஃபார்ம் இங்கே ஒரு சின்ன கன்று இருக்குது, இங்கேயும் ஒரு வால் இருக்குது. பட் இந்த வாலை பார்த்தா அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குமான்னு தெரில. த்ரீ பீப்புளோட யூனிஃபார்ம்ஸ் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல ஃப்ரெண்டில் இல்லை, இது ஒரு மாதிரி இருக்குது. அண்ட் தென் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். உள்ளே போகலாம். இவங்களாம் வந்து சூப் ஃபியூரர். இங்கே பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து அந்த ட்ரெயின் ஓட்டுறவங்க. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு ரோலில் இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து ஸ்டாப் ஆர்ட்ஸ்னால் வந்து டாக்டர்ஸ், ஆர்ட்ஸ்னால் டாக்டர்ஸ், ஸ்டாப் ஆர்ட்ஸ்னால் வந்து என்னென்னு தெரில எனக்கு. ஆல்சோ ஃபியூ கன்ஸ். இங்கே ஒரு கோல்டன் ஃப்ரேமில் போட்டு எர்ஸ்ஹெர்சோக் ரைனர். அந்த இவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மேல் வம்சாவளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வம்சாவளியில் வந்தவங்க. அது இங்கே சமையல் இருக்குது. வா இங்கே பாருங்கள் வெப்பன்ஸ் இங்கே தான் அடிக்க வச்சுருக்காங்க. ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த வேர்ல்டு வார்லாம் போயிட்டு இருந்துருக்கோம்ல, அந்த மாதிரி டைமில் இப்படி தான் இருந்திருக்கும். ரியல் சுச்சுவேஷன் இப்படி தான் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. ஃபைனலாக வந்து மெயின் பேஸ் பண்ணிட்டோம்.
கண்ட்ரோல் ரூம். இவர் தான் வந்து கேப்டன் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து அந்த சோல்ஜர்ஸோட ஷீல்ஸ். இங்கே ஒரு கெனான் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த கெனான். இதை வந்து ஷீல் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இன்னும் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன், சுடும் நினைக்கிறேன் விட்டா. இது வந்து என்ஸ்பானனுக்கான பிளேஸ். என்ஸ்பானன்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து கோல்டு காயின்ஸ், மன்னர்களோட பொற்காசுகள். ஆனால் இந்த ஒரு ஒரு காயின் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ அதுவும் அந்த பிலாங்ஸ் டு அந்த கிங். இங்கே பாருங்கள் கியூனிகின், அது வந்து ஒரு கியூனிகின் மாதிரியானா குயின் மாதிரியா அவங்கவுங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக வந்து கோல்டு காயின் வச்சுப்பாங்க நினைக்கிறேன். இங்கே நிறையா பங்கர்ஸ், அந்த மைண்ட்ஸ்லாம் இருக்குள்ள, உள்ளர போயிட்டு அங்கே போகிறதுக்கு அப்படியே உள்ளர போயிட்டு பதுங்கி நின்றுட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வழியாக உள்ளர வந்தாங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு இந்த பக்கம்லாம் உள்ளே வந்து இடம் இருக்கும். கடைசியில் நம்ம வர வேண்டிய இடம் ஸ்டோர். நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று வாங்கலான்ட்ருக்கேன். வாங்கி நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு போனதுக்கு இது ஒன்று தான் நம்ம கடையாளம். நம்மள்கிட்ட வீடியோவும் இருக்குது, பட் வந்து இதுவும் வாங்கி வைக்கிறதுல ஒரு பெருமை. நான் இங்கே வந்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. பட் நான் இதை எடுக்கிறதுக்கு போல இன்னொன்று எடுக்கலான்ட்ருக்கேன். பட் இட் காஸ்ட் 5 யூரோ. எதுனாக்கா இது எடுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா இது வந்து அந்த ஸ்லோஸ் மேலே இருக்குது, கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சு சின்ன சின்ன இதெல்லாம் எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐம் கோயிங் டு டேக் திஸ் ஒன். என்ன சொல்லிக்கும் தங்கா? ஓகே, வாங்கியாச்சு, போகலாமா? ஒரு பக்கம் சூடு பறக்க, இன்னொரு பக்கம் வந்து சால்ஸ்புர்கை நாங்கள் வந்து ஃபுல்லாக அலசிட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து சால்ஸ்புர்கோட முக்கியமான பார்ட்டில் இருக்கோம், அந்த மியூசியம்லேயே. இந்த மாதிரி ஒரு சால்ட் மவுண்ட், ஒரு மவுண்டெயின் இருக்குது, வேறு சால்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர், அப்புறம் வந்து இந்த ஆல்பென் மவுண்டெயின் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே மீட் ஆகிற இடம் தான் இந்த இடம். இது வந்து ஒயிட் கோல்டுன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து சின்னதாக இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து காமிக்கிற பாருங்கள். சிட்டியே அப்படியே ஒயிட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது ஸ்லோஸ், இந்த ஆல்ப்ஸ் அங்கே இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் பீயிங் வந்து கோல்டு கூட இல்லாமல் வாழ்ந்தாலும் சால்ட்டு இல்லாமல் வாழ முடியாது. கரெக்டு தானே? இது வந்து டச் பண்ணலாமான்னு தெரில, போகலாமா? ஸோ ஃபைனலி வந்து சால்ஸ்புர்கோட மெயின் பிளேஸ்க்கு வந்து பார்த்துட்டோம். அடுத்தது நாங்கள் மேலே போகிறோமோ இல்லை நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல, மேலே போயிட்டு அந்த ஆஸ்திரியாவோட ஃப்ளாக்லாம் இருக்குது அங்கே போயிட்டு அந்த டவரில் போயிட்டு அந்த சிட்டியோட ஃபுல் வியூ பார்க்கலான்ட்டு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஃபைனலி நாங்கள் மேலே வந்துட்டோம். சால்ஸ்புர்கோட இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச டாப் வியூ தான். இந்த பக்கம் தான் சிட்டி இருக்குது, அந்த ரிவரு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அந்த நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன்ல அந்த ஆல்ப்ஸ், அது அங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது. அது வந்து க்ளவுடு ப்ளஸ் வந்து சன்னியாக இருக்கவும் வந்து ஒயிட்டாகவே தெரியுது. இப்போ நான் இந்த இது மேலே போயிட்டு 360 காமிக்கிறேன் மறுபடியும். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து ஆஸ்திரியா விசிட் பண்ணியாச்சு, சால்ஸ்புர்கை வந்து ஃபுல்லாகவும் பார்த்தாச்சு. அண்ட் தென் இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, அந்த உலகப்போர் நடந்தப்போ இங்கே வந்து டேமேஜஸ் அதிகமாக நடக்கலையாம். ஸோ அதனால் இங்கே இருந்த பில்டிங்ஸ் அதெல்லாம் வந்து நிறையா வந்து டேமேஜ் ஆகாததால் நிறையா பொழைச்சிருச்சு. அதனால் இந்த ஊர் சீக்கிரமாகவே வந்து டெவலப் ஆகி இப்படி ஜொலிச்சிட்ருக்கு. இந்த ஸ்லோஸ் கூட அது வந்து அப்போதைக்கு டேமேஜ் ஆகலையாம். அந்த டைமில் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அட்டாக்ஸ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சிட்டியோட இது வியூவை பார்த்தாங்க. அந்த லாங்கில் வந்து ஒரு ரெட் அண்ட் க்ரீனாக ஒரு ஸ்டேடியம் ஒன்று தெரியுது எனக்கு, பட் ரெட்டில் தெரியலாம் தெரில. அதான் வந்து இந்த ரெட்புல் சால்ஸ்புர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்பால் ஒன்று இருக்குது, அதாவது டீம். ஸோ அதோட இது ஸ்டேடியம் அங்கே இருக்குது. அந்த ரிவர் பார்த்தீங்களா, அதில் அப்படியே போகுது, அப்படியே போகுது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, எங்களுக்கு வந்து 9 யூரோவில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த தென் ஹியர் வி பெய்டு என்ட்ரன்ஸ், அந்த இதில் ட்ராமில் வர்றதுக்கு வந்து ஒரு 13.3 யூரோ பே பண்ணோம், அவ்வளோதான். இதே வந்து நாங்கள் யூனிவர்சிட்டி மூலியமாக அந்த யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்தோம்னாக்கா இங்கே வந்து ஒன் டே விசிட் பண்ணுறதுக்கு இட் காஸ்ட் 70 யூரோ. பட் நாங்கள் வந்து ஒரு 30 யூரோ 35 யூரோலேயே முடிச்சிட்டோம். பர் ஹெட்டு 70 யூரோ ஆகும். இன்றைக்கி நாங்கள் வந்து 2 பர்சன்ஸ் வந்தோம். எங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்கிறதால ஃப்ரீயாகவே போயிடுச்சு. ப்ளஸ் அவங்க கூட வந்து தான் இந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில, பட் நாங்கள் வந்ததால் நல்லா என்ஜாய் பண்ணி பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃபைனலி வந்து சால்ஸ்புர்கை விசிட் பண்ணியாச்சு. டோட்டலாக அந்த ஸ்லோஸு அப்புறம் சிட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து வீடியோலையும் காமிச்சிட்டேன், ப்ளஸ் எங்கள் ஃபேமிலிக்கும் ஃபோன் பண்ணி வீடியோ மூலியமாகவே காமிச்சிட்டேன். உள்ள மியூசியமும் வந்து சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அந்த ட்ரெயின் ட்ராம் தான் எங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக போச்சு. கீழே போகிறதும் வந்து ட்ரெயினில் யூஸ் பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து கிளம்பிய டைம் வந்துச்சு. இந்த வீடியோ வந்து நல்லாவே போயிருக்குன்னு நினைக்கிறேன். மெடிக்கேஷன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கின்னர் ஃபீல்ஸ் வாஸ். Yes, sir. 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 Yes, sir
It was used to show the